நம்ம பொட்டேட்டோ மஷ்ரூம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலேட். இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சுருங்க. 5 நிமிஷத்தில் இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து குலைவாக வந்துருங்க. உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக வெந்து வந்துடும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்குலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் அமுக்கி பாருங்கள். எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி நல்லா குலைவாக வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கை எடுத்து வச்சுருங்க. இந்த பொட்டேட்டோ மஷ்ரூம் செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கு பெருசாக இருந்தனால நான் 2 எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து சின்ன சைஸாக இருந்தால் 3 உருளைக்கிழங்கை பயன்படுத்திக்கோங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வடிச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஆறுனதுமே இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தோடைய அடிப்பகுதியை வச்சு இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாத அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கை நல்லா நீங்கள் மாவாட்டம் மசிச்சிடணும். உருளைக்கிழங்குல தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு மாவு வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால இந்த உருளைக்கிழங்குல தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ மசித்த உருளைக்கிழங்கை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. கையில் எடுக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இந்த மசித்த உருளைக்கிழங்குல 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்குக்கு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாவில் நீங்கள் தண்ணி சேர்க்கவே தேவையில்லைங்க. உருளைக்கிழங்குல உள்ள ஈரமே போதுமான அளவு தான். அதனால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. நீங்கள் கை வச்சு இந்த உருளைக்கிழங்கையும் மாவையும் பிசைய பிசைய உங்களுக்கு நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ இந்த மாவு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பிசையும் போது உங்களுக்கு ஒருவேளை தண்ணி பத்தாத மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் தண்ணியோ இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கோ தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பதத்தில் மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து மாவு பிசையும் போது கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படலைங்க. உருளைக்கிழங்குல இருந்த ஈரமே எனக்கு போதுமான அளவாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கோ இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த ஒரு பதத்தில் மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தயார் பண்ணின மாவுலேருந்து சின்னதாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா உருண்டியாக உருட்டிக்கோங்க. மாவு எடுக்கும்போது உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை இந்த மாதிரி உருண்டியாக உருட்டிட்டு இதை வந்து உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் எடுத்து இந்த மாவு மேலே வச்சு இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே மஷ்ரூம் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி எல்லா மாவுமே நீங்கள் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தயார் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூம் பாருங்கள், பார்க்கும்போதே எந்த அளவுக்கு அழகாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்னு. ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூமை தண்ணியில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறணுங்க. இதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா சூடாகும் போதே 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க இந்த மஷ்ரூம் வேக வைக்கும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். இந்த தண்ணி நல்லா சூடாகி வரணுங்க. இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வந்ததுமே அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடாகிறதுக்கு முன்னால் நீங்கள் தண்ணியில் சேர்த்துட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும். அதனால நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மாவெல்லாமே சேர்த்துக்கோங்க. மாவு நீங்கள் தண்ணியில் சேர்த்ததுமே உடனே கரண்டி போட்டு கலந்து விடக்கூடாதுங்க. இந்த மாவு வெந்து வரும்போது தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா கரண்டி போட்டு இந்த மாதிரி ஒரு டைம் கலந்து கொடுத்தீங்கன்னா போதுங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இந்த மாவை 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதுங்க. நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துடும். உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்தால் ஒரு மாவு எடுத்துகிட்டு கையில் நல்லா அழுத்தி பாருங்கள், அப்போ வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும். இந்த மாவு வேக வச்சு எடுக்கிறதுக்காக நான் அப்படியே தண்ணியில் சேர்த்து வேக வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவெல்லாம் அப்படியே ஆவியில் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வேக வச்ச மாவை தனியாக தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்திங்கன்னா போதுங்க. இப்போ இந்த பொட்டேட்டோ மஷ்ரூமில் கொஞ்சமாக மசாலா சேர்க்கறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 3-4 பூண்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு சேர்த்து செய்யும்போது நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
பூண்டு நல்லா வதங்கி வந்ததுமே இது கூட ஒரு பச்சை மிளகாய் நல்லா பழுத்த மிளகாயா எடுத்துக்கோங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு இந்த மிளகாயும் சேர்த்துக்கோங்க. பூண்டும் மிளகாயும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதுங்க. இதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. உங்ககிட்ட பழுத்த பச்சை மிளகாய் இல்லைன்னா பரவாயில்லைங்க, நீங்கள் பச்சை கலர் பச்சை மிளகாயை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ பூண்டும் மிளகாயும் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாங்க. இந்த பாத்திரத்தோட சூட்லேயே இந்த நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ தயார் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோ மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய பொட்டேட்டோ மஷ்ரூம் தயாராகிடுச்சு பாருங்க. இந்த பொட்டேட்டோ மஷ்ரூம் பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதில் நம்ம டொமேட்டோ சாஸு சில்லி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டேன்னா போதுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய பொட்டேட்டோ மஷ்ரூம் தயாராகிடுச்சு பாருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். சாயந்தர நேரம் ஸ்கூல் வீட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, வேண்டானே சொல்ல மாட்டாங்க. இந்த பொட்டேட்டோ மஷ்ரூம் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ மஷ்ரூம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.